பாரதி வாசு சீரியல் ஆகஸ்ட் 30 இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆதி என்ன பண்ணுறாருன்னா கல்யாணத்துலேருந்து தப்பிச்சு வராரு. அவரை வந்து சத்யா பைக்கில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ஆதி சொல்கிறாரு, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, இது கட்டாய கல்யாணம் அப்படின்னு. அதுக்கு சத்யா கேட்குறாங்க, என்னையா இது கட்டாய கல்யாணம்னு சொல்கிறா அப்படின்னு. அதுக்கு ஆதி சொல்கிறாரு, ஆமாம் எனக்கு அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை, நான் இப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணானா எனக்கு ஏதாவது ஆயிரும் அப்படிங்கிறாங்க. இது கேட்டுட்டு சத்யா சொல்கிறாங்க, என்னையா சொல்கிறா அப்படின்னு. அதுக்கு ஆதி சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது, எனக்கு எப்போ வேணும்னாலும் எது வேணாலும் நடக்கலாம், அப்படி இருக்கையில் அந்த பொண்ணை எப்படி என்னால் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சத்யா சொல்கிறாங்க, என்னையா சொல்கிற உனக்கு ஹாட்டில் பிரச்சனையா அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து நம்ம ஸ்வேதாவோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து அந்த பைக்குக்கு முன்னாடி காரை கொண்டாந்து நிப்பாட்டி ஆதியை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ஆதி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, உனக்காக ஸ்வேதா மேடையில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஆனால் நீ கல்யாணம் பண்ண முடியாதுன்னு வந்துட்டே அப்படின்னு. அப்போ சத்யா சொல்கிறாங்க, யோ போயா போய் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஆதி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்குன்னு போகிறாரு பைக்கில். அப்போ ஆதியோட சித்தி என்ன பண்ணுறாங்கன்னா, பரவாயில்ல ஆதிக்கு சொல்லி கொடுத்துட்டியே அப்படின்னு. அதுக்கு சித்தப்பா சொல்கிறாரு, நான் எதுவுமே சொல்லவே இல்லை, இது அவனுடைய பிளான் அப்படின்னு. அப்பன்னு பார்த்து ஸ்வேதாவோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஆதியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இதை பார்த்துட்டு அவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கப்புறமா ஆதியை ஸ்வேதா பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. அப்போ ஸ்வேதாவோட அத்தை சொல்கிறாங்க, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. அப்போ ஸ்வேதாவோட மாமியார் அதாவது ஆதியோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா டோனர் கண்டிப்பாக ரெடியாகிடுவார், நீ எதுக்கும் கவலைப்படாத, கல்யாணம் நல்லபடியாக முடியட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வாசுவை வந்து கொலை பண்ணுறதுக்காக வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ நம்ம பாரதி வந்து நேராக வாசுக்கு கால் பண்ணி எங்கெங்கே வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த மரகதத்தோட பொண்ணு வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி எங்கே தான் இருக்கான் அவன் அப்படின்னு சொல்லி அந்த நேரை பார்த்து நம்ம பாரதியோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே வராங்க. அப்போ அந்த குட்டி பாப்பா தமிழ் வந்து ஓடி போய் அவங்கள கட்டி பிடிச்சி, வந்துட்டிங்களா தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்து தமிழுக்கு வந்து செயின் போட்டு விடுறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து மரகதத்தோட பொண்ணு வந்து கிண்டல் பண்ணுறாங்க. பரவாயில்லையே பொண்ணுக்கு ஒன்று செய்யலைன்னாலும் பொண்ணோட பொண்ணுக்கு வந்து நல்லா செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம வாசு இருக்காரில்ல, அவரை வந்து அந்த ரவுடிங்கை வந்து ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. அப்போ அவர் கீழே விழுந்து செத்துடுறாரு. அந்த நேரம் பார்த்து அங்கே உள்ளவங்க எல்லாருமே அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஆதிக்கு வந்து தாலி கட்ட போகிறாரு ஸ்வேதாவுக்கு. அப்போ டக்குன்னு வந்து ஆதிக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடுது, அவரும் மயக்கம் பட்டு கீழே விழுந்துடுறாரு. இன்னொரு பக்கம் வாசுவை வந்து ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனவங்க நேராக பாரதிக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ பாரதி விஷயத்தை கேட்டுட்டு மயக்கம் மட்டும் கீழே விழுகிறாங்க. அப்போ அந்த ஃபோனை எடுத்து மற்றவங்கெல்லாம் கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு. அப்போ வாசுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அவர் செத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. இந்த புது சீரியல் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.